ரெண்டாவது நிலையில் பார்த்தீங்கன்னா கர்ம யோகா அப்படின்னு இருக்குது. கர்மா அப்படின்னாலே ஆக்ஷன்னு பேருங்க. அதாவது நம்ம கர்மானாலே செயல்னு சொல்லலாம் தமிழில். ஸோ செய்யும் தொழிலே தெய்வம்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். அவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அவங்க யோகா செய்யணும்னு அதாவது யோகா ஆசனங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி எந்த வித அறிவு சா ஐ மீன் இந்த ஞானம் சார்ந்த புத்தகங்களையோ அதையும் கண்டிப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதில் முழு மனதை ஒன்றி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் கர்மயோகம். அப்போ இந்த கர்மயோகத்தில் எந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்றிணைதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலையும் அவர்கள் செய்யும் வேலையும் அவருடைய மனமும் ஒன்றாக இணைகிறது. அதனால் இது கர்மயோகா அப்படின்னு பேருங்க. இப்போ இந்த கர்மயோகாவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இது ரெண்டாவது நிலைங்க. பிரம்மச்சரியம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன நிலையில் இருப்போம்னு கேட்டிங்கன்னா, கிரகஸ்த வாழ்க்கைகளுக்கு போவோம். கிரகஸ்த வாழ்க்கைனா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இல்லறத்தில் ஈடுபடுவோம். அதுக்கு பேர் தான் வந்து கர்மயோகா. இப்போ கர்மயோகாவில் என்னென்ன கடமைகள் இருக்குங்க? நம்ம பொருள் ஈட்டணும், பொருளை செலவு பண்ணணும். அதே சமயத்தில் நியாயமான வழியில், நியாயமான வழியில் பொருளை சம்பாரித்து நியாயமான வழியில் பொருளை செலவழிக்கிறது தான் ஒரு கர்மயோகையுடைய கடமை. இந்த கர்மயோகத்தில் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை வச்சுருக்காங்களோ அவங்களும் இந்த கர்மயோகத்தில் தான் வருவாங்க. உண்மையான கடவுள் மறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வாங்க, யாருக்கும் துன்பம் அளிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய செயல்களுக்கு அவங்களே பொறுப்புன்னு தெரியும். ஏன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது, அதனால் அவங்க செயல்களுக்கு அவர்களே பொறுப்பு, அப்படி அதனுடைய விளைவுகளுக்கும் அவர்களே பொறுப்புன்றதுனால அவர்கள் செயல்களையும் சிறப்பாகவே செய்வார்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான நாத்திகவாதிகள்,